Dear students, good morning. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்க்க போகிறோம், அதாவது பணத்தின் பணிகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கங்க, அதாவது மானிட்டரி எக்கனாமிக்ஸ் 5th சாப்டர் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம், அதுக்கடுத்து எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்னா என்ன, பார்ட்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்ன, கோல்டு ஸ்டாண்டர்டு, சில்வர் ஸ்டாண்டர்டு, கரன்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன, பிளாஸ்டிக் மணி அப்படின்னா என்ன, வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் மணி, நெக்ஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி அதாவது மெய் நிகர் பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, அதாவது பணத்தினுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 4 கேட்டகரிஸ், அதாவது பணத்தினுடைய பணிகளாக நான்காக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டிஜியன் ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன், அதாவது முதன்மை பணிகள், இரண்டாம் பணிகள், துணை பணிகள், இதர பணிகள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்ன, அதாவது ப்ரைமரி ஃபங்க்ஷன் ரெண்டு சொல்லியிருக்காங்க, ஒன்று மணி ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று மணி ஆஸ் ஏ மெஷர் ஆஃப் வேல்யூ. இது ரெண்டுமே ப்ரைமரி ஃபங்க்ஷனுக்கும் கீழே வருது, அதாவது பணத்தினுடைய பணிகளில் முதன்மை பணிகளுக்கு கீழே எது எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் ஒரு பரிவர்த்தனை கருவி, அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நெக்ஸ்ட்டு பணம் ஒரு மதிப்பின் அளவுகோல், அதாவது மணி ஆஸ் அ மெஷர் ஆஃப் வேல்யூ. இது ரெண்டுமே ப்ரைமரி ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது, அதாவது முதன்மை பணிகள் இதுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மணி ஆஸ் எ மெஷர் ஆஃப் மணி ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது பணம் ஒரு பரிவர்த்தனை கருவி அப்படின்னு, பரிவர்த்தனை அப்படின்னா என்னென்னா பணத்தை கொடுத்து நம்ம பொருளை வாங்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. மணி ஹேஸ் பி குவாலிட்டி ஆஃப் ஜென்ரல் அக்செப்டபிள் அண்ட் ஆல் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, அதாவது எல்லா பரிவர்த்தனைகளும் பணத்தின் மூலம் நம்ம பண்ணிக்கலாம். இதில் நம்ம பணத்தை கொடுத்து பொருளை வாங்கினோம் அப்படின்னா, அதாவது ஒரு கமானிட்டியை வாங்கும் பொழுது நம்ம பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதற்கு பேர் கொள்முதல், தட் இஸ் கால்டு பர்ச்சேஸ். நம்ம ஒரு கமானிட்டியை விற்பனை செய்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு சேல்ஸ். கவனிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் மணி இஸ் ஒப்டைன்டு த்ரோ சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், திஸ் இஸ் நோன் அஸ் சேல்ஸுங்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேட்டர் மணி இஸ் ஒப்டைன்டு டு பை goods and services, this is known as purchase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது purchase அப்படின்னா என்ன, விற்பனை, sales அப்படின்னா என்ன, அதாவது மற்றவர்களுக்கு பொருளை வழங்கும் பொழுது பணம் பெறப்பட்டால், ஒருத்தனுக்கு பொருளை கொடுக்குறோம் நம்ம பணத்தை வாங்கினோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு சேல்ஸ், விற்பனை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பொருளை வாங்கும் பொழுது நம்ம பணம் செலுத்தணும் அப்படின்னா தட் இஸ் கால்டு கொள்முதல், பர்ச்சேஸ் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நம்ம பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கினோம்னா தட் இஸ் கால்டு பர்ச்சேஸ், நம்மக்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு அவங்க நமக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு சேல்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. திஸ் இஸ் மணி ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பரிவர்த்தனை கருவியாக பயன்படுது. பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிறோம், பொருளை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பணம் பெற்றுக்கிறோம். திஸ் இஸ் கால்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பரிவர்த்தனை கருவியாக பணம் பயன்படுது. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மணி. நெக்ஸ்ட்டு மணி ஆஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேல்யூ, the second important function of money is that is measure of value of goods and services. In other words, the price of all goods and services expressed as a money intanga enna solirukanga, adhavadu ஒரு 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 அதாவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் பணம் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளினுடைய ப்ரைஸு, நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், ஒரு குட்ஸ் அண்ட் கமாண்டிட்டிஸோட ப்ரைஸ் ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் கமாண்டிட்டிஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, பணத்தினுடைய அளவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கணக்கிடுறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர் ஆஃப் வேல்யூ, ஒரு கமாண்டிட்டியோடைய வேல்யூவை நம்ம எதை கொண்டு மதிப்பிடுறோம் அப்படின்னா மணியை கொண்டு மதிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மணி ஆஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட், தட் இஸ் செகண்டரி ஃபங்க்ஷனில் கூட இதை சொல்லிக்கலாம், மணி ஆஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட் இதில் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மணி ஆஸ் ஏ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ சொல்லியிருக்காங்க. செகண்டரி ஃபங்க்ஷனில் ரெண்டு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, ஒன்று மணி ஆஸ் ஏ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, அதாவது நீங்கள் பணத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்து வைத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் மணி ஆஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட்,
எதிர்கால செலுத்துதலுக்கு பணம் மிக முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. கவனிங்க, மணி இஸ் ஏ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நம்ம எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் அது என்னவாக இருக்காது அப்படின்னா, நாட் அ பெர்மனென்ட். சரியா, கமாடிட்டிஸ் வேர் நாட் அ பெர்மனென்ட். அப்போ த நியூ இன்வென்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, மணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சொத்துக்களை லிக்யூடிட்டி கேஷாக நம்ம சேர்த்து வைத்துக்கலாம். இது எல்லாருக்கும் சேஃப்டி. ஏன்னா எப்போனாலும் நீங்கள் சொத்துக்களை விற்று பணத்தை பே பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக உங்கள்கிட்ட லிக்யூடிட்டி கேஷாக இருந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பணத்தை ஈஸியாக செலுத்தி பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மணி ஆஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது போரோயிங்ஸ் அண்ட் லெண்டிங்ஸ் ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம். அதாவது கடன் வாங்கிறதும் கொடுக்கறதும் பார்ட்டர் சிஸ்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னாலே குட்ஸ் ஃபார் குட்ஸ், பொருளுக்கு பொருள் மாற்றிக்கொள்வது. ஆனால் இந்த பொருளுக்கு பொருள் மாற்றிக்கொள்வதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கடன் கொடுக்கறது வாங்கிறது குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இது எல்லாத்துக்கும் எது மிக முக்கியமான ஒரு கருவியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி. ஸோ மணி நவ் ஆக்ட் ஆஸ் ஏ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபர்டு பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மணி ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவர். அதாவது பர்ச்சேசிங் பவர் அப்படின்னா என்னென்னா, பணம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, the field of exchange also went on extending with the growing economic development. The exchange of goods is now extended to distant lands. It is therefore felt necessary to transfer purchasing power from one place to another place. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஈஸியாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொருள், ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு பொருள், வாங்கும் சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் பவர், ட்ரான்ஸ்ஃபரிங் பர்ச்சேசிங் பவரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக என்ன பண்ணலாம்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்கலாம், எல்லைகளை கடந்தும் இருக்கலாம், அல்லது ரொம்ப டிஸ்டன்டிக் ஏரியாவிலையும் நம்ம இந்த மாதிரி பர்ச்சேசிங்கை ஈஸியாக பணத்தை கொண்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் சொத்துக்களை கொடுத்து சொத்துக்களை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது, ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸியாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் பாயிண்ட்டு, கண்டிஷன் ஃபங்க்ஷன், துணை பணிகள் என்னென்ன பண்ணுது, பேசிக் ஆஃப் த கிரெடிட் சிஸ்டம். அதாவது கடன் அடிப்படை தேவைகளுக்கு மிக முக்கியமாக எது இருக்குது அப்படின்னா, பணம் இருக்கு. நீங்கள் மணி என்ன பண்ணிட்டோம்னா, அதாவது ஒரு பண பரிவர்த்தனை ஆகட்டும், கடன் ஆகட்டும், இது எல்லாமே நம்மளுடைய பேங்க்ஸும் சரி, கமர்ஷியல் பேங்க்ஸும் சரி, எல்லா பேங்க்ஸும் சரி, முதன்மையாக எதை வச்சுருக்காங்க அப்படின்னா, மணி ட்ரான்ஸ்ஃபரை தான் வச்சுருக்காங்க கடனாக கொடுக்கறது. சரியா, ஆகவே இந்த லிக்யூடிட்டி கேஷாக இருக்கிறது நமக்கு கடனுக்கு அடிப்படையாக அமையுது, அதாவது கிரெடிட் சிஸ்டம்க்கு அடிப்படையாக அமையுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மணி ஃபெசிலிட்டேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அதாவது பண்டமாற்று முறையிலிருந்து நம்ம நேஷ்னல் இன்கம் கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியாது. அதுவே நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் மணியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், நம்மளுடைய பர்சனல் இன்கம் பணத்தினால் அளவிடப்படுகிறது, எல்லாமே பணத்தை கொண்டு அளவிடப்படுறதுனால ஈஸியாக நேஷ்னல் கான்ட்ரிபியூஷனுக்கு உதவுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மணி இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி கேபிட்டல், அதாவது உற்பத்தி திறனை அதிகப்படுத்த உதவுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மணி ஹெல்ப்ஸ் டு ஈக்குவலைஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்ட் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது பணத்தை கொண்டு நம்ம இறுதிநிலை பயன்பாட்டையும் இறுதிநிலை உற்பத்தியும் அளவிடலாங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கேபிட்டல் அதிகமாக போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் அமௌண்ட்டு நிறையா செலவு பண்ணி ஒரு கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டியும் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மணி இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவ் ஆஃப் கேபிட்டல். நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு தொழிலுக்கு முதல் போடுறது அப்படிங்கிறது எதுவாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது கேபிட்டல் ஆல்ரெடி த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்குது. ஒன்று ஹியூமன் கேபிட்டல், இன்னொன்று மணி கேபிட்டல், இன்னொன்று ஃபிசிக்கல் கேபிட்டல். அதாவது மனித மூலதனம் ஒன்று, உழைப்பை போடுறது ஒரு மூலதனம், பணமாக போடுறது ஒரு மூலதனம், இயந்திரங்களை போடுறது ஒரு மூலதனம், தட் இஸ் கால்டு ஃபிசிக்கல் கேபிட்டல். இங்கே மேக்ஸிமம்
ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மணி கேபிட்டல் மட்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி ஹெல்ப்ஸ் மெயின்டைனிங் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி, அதாவது திரும்ப செலுத்துதலுக்கு பணம் மிக முக்கியமான ஒரு சாதனமாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன வாங்கினாலும் பணம் ரொக்கம் அதாவது லிக்விடிட்டி கேஷாக அவங்க கையில் தயாராக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், எவ்ரி ஃபார்ம் ஹேஸ் டு கீப் அசட் இன் த ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி கேஷ். எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய சொத்துக்களை கேஷாக வச்சுருக்கவே விரும்புகிறாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேஷாக இருக்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். மணி ரெப்ரசன்ஸ் ஜென்ரலைஸ்டு பர்ச்சேசிங் பவர், அதாவது பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறன். நீங்கள் எந்த பொருளை வாங்கணும்னாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நீங்கள் சேமித்து வைக்கிறது, உங்களோட சேவிங்ஸு, உங்களுடைய பர்ச்சேசிங் பவர், இது எல்லாமே பணம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மணி லாஸ்ட் பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி கிவ்ஸ் லிக்விடிட்டி டு கேபிட்டல், அதாவது பணத்திற்கு பண மூலதனத்திற்கு நீர்மைத்தன்மையை தருகிறது அப்படின்னா என்னென்னா, எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இடுபொருட்களையும் செய்பொருட்களையும் உற்பத்தி செய்ய பணம் மிக முக்கியமான கருவியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய ஒரு டாபிக். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி எப்போவுமே கேட்டுட்டுருக்கிற ஒரு க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் மணி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியில் ஃபோர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரைமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று செகண்டரி ஃபங்க்ஷன் என்னென்ன, இன்னொன்று கண்டிஷன் ஃபங்க்ஷன் என்னென்ன, அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. இதை ரைட் அ நோட் ஆன் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் மணி அப்படின்னு தனித்தனியாகவும் கேட்கலாம், இல்லை ஒரே க்வெஸ்சனாக ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த க்வெஸ்சனை நல்லா படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 3 மார்க் 5 மார்க் இது ரெண்டுலேயுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் மணி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.